ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியர் சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மங்கு பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஒரு ஹோம் மேட் பவுடர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம். இந்த மங்கு பிரச்சனை வந்து நமக்கு எதனால் ஏற்படுது அப்படின்னா, ஹார்மோனல் இன்பேலன்சஸ், அப்புறம் நம்மளோட ஸ்கின்னுக்கு தேவை செட் ஆகாத க்ரீமியஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும், அப்புறமா நம்ம வந்து அதிகப்படியான வெயில் அணிக்கிறதுனாலையுமே இந்த மங்கு பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க, இதுக்கு என்ன ரெமெடி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போது ஒரு 5 பவுடர் வந்து சொல்ல போகிறேன். அதை எல்லாத்தையும் வாங்கி மொத்தமாக வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்லாக் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. அதை 1 டேபிள் ஸ்பூன் அந்த பவுடர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது என்னென்ன பவுடர் அப்படி சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பவுடர் எடுத்துக்கோம் அப்படின்னா, குப்பமேனி இலை பவுடர் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து ரோஜா இதழ் பவுடர் அப்படின்னு வைப்பாங்க, ஸோ அதையும் வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஓர் இதழ் தாமரை பொடி அப்படின்னு கேட்டு வாங்குங்க. ஸோ இதுதான் அந்த ஓர் இதழ் தாமரை பொடி. ஸோ ஒரே ஒரு இதழ் மட்டும்தான் இருக்கும். இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து ஆலிவேரா பவுடர், நம்ம வீட்டில் இருக்கிற ஆலிவேரா அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து அந்த ஆவாரம்பூ பவுடர் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வாங்கி நல்லா மிக்ஸ் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஃபேஸில் காலையில் எழுந்த உடனே நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு 1 வீக்கில் வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள். ஸோ நன்றி.